நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு கர்நாடக மாநிலத்தில் மகாபெரியவர் தங்கியிருந்த பொழுது நிகழ்ந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். பெரியவர் அவர்கள் தன் வாழ்நாளில் மாநிலத்திற்கு மாநிலம் சென்றார். அந்த மக்களை எல்லாம் சந்தித்தார். அவர்களுக்கு நல்ல வழியை காட்டினார். தனக்கு தெரிந்த நல்லதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு கொடுத்து ஒரு மடாதிபதியாக தன்னுடைய கடமையை செய்தார். அந்த வகையில் இந்த பாரத தேசத்தில் அவர் கால்படாத மாநிலமே இல்லை. தொடக்க காலத்தில் சில காலங்கள் தவிர முக்காலே மூன்று வீசம் நடந்தே எல்லா ஊர்களுக்கும் சென்றார். அவ்வளவு எளியவராக, இனியவராக, வலியவராக பெரியவர் கர்நாடக தேசத்தில் தங்கியிருந்த பொழுது அங்கே ரமேஷ் பட் என்று ஒருவர், அவரை அந்த ஊரை சேர்ந்தவர்கள் பெரியவருக்கு உதவுவதற்காக நியமித்திருந்தார்கள். ஊர் சார்பில் அவரும் அந்த ஊர் சார்பிலே பெரியவரோடு இருந்து கொண்டு மடத்திற்கு தேவையான எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பது, தண்ணீர் தேவையிலே இருந்து, மளிகை தேவையிலே இருந்து, பூஜை பொருட்கள் தேவைப்படுவதிலே இருந்து எல்லாவற்றையும் தந்து மடத்து நிகழ்வுகளை எல்லாம் ஊருக்குள் இருப்பவர்களுக்கு சொல்லி எல்லோரையும் வரவழைத்து பூஜைகளில் பங்கேற்க செய்து என்று நிறைய பெரிய அளவில் உதவியாக இருந்தார் ரமேஷ் பட். இந்த பட் என்கின்ற சொல்லிலே இருந்துதான் பட்டர் என்கின்ற பதப்பிரயோகம் வந்து கோவிலில் இன்னைக்கு நாம் வந்து பட்டர் என்று அழைக்கிறோம். விஜயநகர பேரரசு தொடங்கின காலத்தில், கிருஷ்ணராஜ கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இந்த பட்டர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் எல்லா தமிழ்நாடு, கேரளா மற்றும் ஆந்திரா இவர் இந்த ஊர்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்டார்கள். ஏன்னா விஜயநகர காலத்தில் தான் ஹிந்து சாம்ராஜ்யம் பெரிய அளவில் இப்பொழுது இருப்பதைப் போல கோபுர கலசங்களோடு, மதில் சுவரோடு, பிராகாரங்களோடு பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றது. இப்படி வளர்ச்சி பெற்ற நிலையில் ஆகம விதிகளை தெரிந்த பட் என்று சொல்லப்படுகிற குடும்பத்தவர்களை எல்லாம் அவர்கள் அனுப்பி வைக்கப் போக அவர்கள் வந்து அங்கேயே தங்கி காலத்தினாலே அவர்கள் பட்டர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த வகையில் ரமேஷ் பட்டர் என்று நாம் அவரை சொல்லலாம். பெரியவருக்கு அவர் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு நாள் விசிராந்தியாக பேசி கொண்டிருக்கும் பொழுது ரமேஷ் பட்டை அழைத்து கேட்கிறார், என்னை சந்திக்க வருகின்றவர்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு கோரிக்கையாவது வைக்கிறார்கள். நீ என் கூடவே இருக்க பல நாளாக பார்க்குறேன், எல்லா விதமான காரியங்களையும் ஓடியாடி செய்து கொண்டிருக்கிறாய், உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு தோணலையா என்று கேட்கிறார். அதற்கு ரமேஷ் பட் ரொம்ப அழகாக பதில் சொன்னார், நீங்களே உங்கள் உபன்யாசத்தின் பொழுது சொல்லியிருக்கிறீர்கள், கடவுளிடம் நாம் எதையும் போய் அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது, அப்படி நாம் கேட்டால் கடவுளை குறைத்து மதிப்பிடுகிறோம் அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா, நம்ம கேட்டால் தான் அவன் கொடுப்பான் அப்படின்னு சொன்னால் அப்போ கேட்கலன்னா கொடுக்காதவன் அப்படின்னு ஆகிறது, அது அவனை குறைவுபடுத்துவது போல. அடுத்து நாம் கேட்கும் பொழுது தான் அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதே தெரிகிறது அப்படின்னு சொன்னாலே அவன் நீக்கமர நிரம்பி இருப்பவன், எல்லாம் அறிந்தவன் அப்படிங்கிறதும் பொய்யாகிறது. ஆகையினால நாம் கடவுளிடம் ஒரு பிரார்த்தனை என்கின்ற பெயரில் ஒன்றை கேட்கும் பொழுது கடவுளை நாம் போற்றவில்லை, கடவுளை நாம் தாழ்த்துகிறோம். அதனால கடவுள்கிட்ட போய் நாம் அதை கொடு இதை கொடுன்னு கேட்க தேவையில்லை. ஏனென்றால் நாம் கேட்காமலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு உடம்பை கொடுத்துருக்கிறான், அப்பா அம்மா கொடுத்துருக்கான், பேசுறதுக்கு பாஷை கொடுத்துருக்கான், வசிப்பதற்கு வீடு கொடுத்துருக்கான், ஒரு தெரு கொடுத்துருக்கான், அக்கம் பக்கம் கொடுத்துருக்கான், நண்பர்கள் கொடுத்துருக்கிறான், உறவினர்கள் கொடுத்துருக்கிறான், ஊரை கொடுத்து, உலகத்தை கொடுத்து, எழுத்தை கொடுத்து, எத்தனை கொடுத்துருக்கான் இதெல்லாம் நாம் கேட்டோமா? எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவங்ககிட்ட போய் கேட்டோமா? கேட்காமலே நமக்கு இவ்வளவு தர தெரிந்தவனுக்கு எதை எப்பொழுது தர வேண்டும் என்று தெரியாதா? அதனால உங்களுடைய உரையை கேட்டுத்தான் நான் அந்த ஒரு பக்குவமான நிலைக்கு வந்தேன். உங்களையும் நான் கடவுளாக கருதுகின்ற காரணத்தினாலே எனக்கு வந்து போதும் என்கின்ற மனத்தை நீங்கள் கொடுத்தால் போதும் என்று இப்பொழுது நீங்கள் கேட்கும் பொழுது உங்களிடம் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் என்று ரொம்ப முதிர்ச்சியோடு பேசினார்
ரமேஷ் பட்டர். உடனே பெரியவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், காரணம் இல்லாமல் உங்ககிட்ட நான் இந்த பேச்சை ஆரம்பிக்கலை, உனக்கு ஒரு கடமை இருக்கு, நீ கோவில் கட்ட வேண்டாமா அப்படின்னு கேட்டார். நானா? நான் கோவில் கட்டுவதா? எனக்கு அதற்கெல்லாம் தகுதி இருக்கா? முதல்ல தகுதி இல்லை, அடுத்து பொருள் இல்லை, நான் ரொம்ப சாமானியன், நடுத்தட்டுக்கும் கீழ், மாத சம்பளம் வாங்கி வாழ்க்கையை நடத்துகின்றவன். நான் போய் கோவில் கட்டுறதா அப்படின்னு சொல்லும்பொழுது பெரியவர் சொல்றார், நீ கோவில் கட்டி அந்த கோவில் ரொம்ப பெருசா எல்லாராலும் வணங்கப்படணுங்கிறது தானே உங்க அப்பாவோட விருப்பம், உங்க வீட்டில் ஒரு ராமர் சிலை இருக்குதானே அப்படின்னு கேட்கிறார். ரொம்ப ஆச்சரியம் ரமேஷ் பட்டருக்கு, வீட்டில் ராமர் சிலை இருக்கிறது உண்மை, அதே சமயம் அந்த சிலையை வைத்து ஒரு கோவில் கட்டி அந்த கோவிலுக்கு எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆசைப்பட்டது பெரியவருக்கு எப்படி தெரியும்? அதனால ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். அப்பாவுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தது உண்மைதான், ஆனால் அவராலேயும் முடியல, என்னாலேயும் முடியாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது, உன்னால் முடியும், நீ கட்டுவாய் அப்படிங்கிறார். இது அருள்வாக்கு. சாதாரணமா உரையாடும் பொழுது போற போக்குல சொல்றதுன்னு சொல்றோம் இல்லையா, அப்படி சொன்ன ஒரு செயல். ஏதோ பெரியவர் நல்ல எண்ணத்தோடு சொல்லுகிறார் என்றுதான் அந்த நேரத்தில் ரமேஷ் பட் நினைத்தார். ஆனா 10 வருடத்தில் அவர் கடிகி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரில் அவருடைய சொந்த ஊர், அவ அப்பா விருப்பப்படி பெரிய கோவில் கட்டி அந்த கோவிலில் அந்த ராமர் சிலையை கொண்டு போய் வைத்து கும்பாபிஷேகம்லாம் பண்ணி ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் வந்து போய் ஒரு மிகப்பெரிய ராஜா செய்கிற காரியத்தை அவர் செய்து விட்டார். பெரியவருடைய வாக்கு பலித்து விட்டது. என்ன ஒரு ஆச்சரியம்! எப்படி? அங்கதான் காலம், நமக்கு தெரியாத ஒரு காலத்தினுடைய சக்தி, காலத்தால் எது வேண்டுமானாலும் நடக்கும், அருள் மட்டும் இருந்தால் போரும், பொருள் தானாக தேடி வரும். ரொம்ப ஒரு மத்தியம வகுப்பை சேர்ந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ரமேஷ் பட் அதற்கு பிறகு மிருதங்க வித்வானாக அவர் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை கிடைச்சி அங்கே அவர் வந்து இசை விற்பனராகி மெல்ல வளர்ந்து பெரிய அளவில் போஸ்டிங் வந்து அப்புறம் கச்சேரிகள் செய்து அதன் மூலம் நிறைய வருவாய் வந்து அந்த வருவாயில் ஒரு பகுதியை சேமித்து ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம், ஒரு ராமர் கோயில் கட்டியாச்சு. இதை இவரால் இவர் செய்ய போறார் அப்படிங்கறத வந்து முன்னையே உணர்ந்து ஒரு கோடு போட்டது போல, பெரியவர் கோடு போட்டார், அதுல காலத்தினால அவரும் ஒரு ரோடு போட்டுட்டார். ஆனால் அந்த பிள்ளையார் சுழி, அந்த அருள் ஆசி, அவர் கேட்காமல அவரை கூப்பிட்டு நீ எதையும் கேட்கல என்று தூண்டி, அதே சமயம் அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் எத்தனை சிறப்புக்குரியது. இதை ரமேஷ் பட் அவர்கள் கோவில் கட்டி முடித்து விட்ட பிறகு ஒரு நாள் சொல்றார். ஒரு நாள் உட்கார்ந்து ஆறாமற இருக்கும் பொழுது பெரியவர் சொன்னது நினைவுக்கு வந்தது. அவர் சொன்னபடி நடந்து விட்டது, அவர் ஆசீர்வதித்தபடி நடந்து விட்டது. இறைவன் நினைத்தால் எதுவும் நடக்கும், அதுல இதுதான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் அப்படிலாம் கிடையாது, எதுவும் நடக்கும் என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது, அதானே உண்மை என்று சொல்லி ரமேஷ் பட் நெகிழ்ந்து போகிறார். எத்தனை ஒரு நமக்கே கேட்கறதுக்கு ரொம்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு ஆசீர்வாதம் பெரியவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் இல்லையா? கிடைக்கட்டும், வேண்டுவோம், தொடர்ந்து சந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.